வெல்கம் டு சென்னையில் ருசியானா ஃபுட். இன்றைக்கி நம்ம செய்வது பன்னீர் பட்டர் மசாலா கிரேவி செய்ய போகிறோம். எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க ஃபஸ்ட்டு நான் அடுப்பை பற்ற வச்சுக்கோங்க. ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குங்க. எண்ணெய் சூடானதும் இந்த நம்ம வெங்காயம் நம்ம வதக்கிறோம். நம்ம இதை வதக்கிட்டு மிக்சியில் அரைக்க போகிறோம். நம்ம இதை 2 வெங்காயம், 2 தக்காளி, 4 காஞ்ச மிளகாய், 5 பல் பூண்டு இதை சேர்த்து நம்ம வதக்கணும். ரொம்ப வதங்க தேவையில்ல, கொஞ்சம் லைட்டாக வதங்கினா போதும். பாருங்கள் வதங்கிடுச்சு. இப்போ நம்ம இதை ஆறின பிறகு மிக்சியில் அரைச்சிக்கணும். பாருங்கள் கொஞ்சம் தேங்காய், முந்திரி, கொஞ்சம் கசகசா, இது மூணையும் தனியாக நம்ம அரைச்சிக்கணும். பாருங்கள் இந்த வெங்காயம் தக்காளி நம்ம வதக்கிருக்கோம்னா அதை நம்ம விழுதை அரைச்சி வச்சுருக்கோம். இது வந்து தேங்காய், கசகசா, முந்திரி, இதையும் நம்ம அரைச்சி வச்சுருக்கோம் தனியாக. இப்போ நம்ம பன்னீர் கிரேவி எப்படி செய்யலாம் பார்க்கலாம். வாங்க அடுத்து பற்ற வச்சுக்கோங்க. இந்த பட்டரை நம்ம இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து நம்ம கொஞ்சம் பட்டை அரைச்சிக்கணும். கொஞ்சம் சோம்பு, இது 1 பச்சை மிளகாய், அதை நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் இஞ்சி பூண்டு போட்டு அதை நம்ம சேர்த்துக்கணும். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்னா இந்த வெங்காயம் தக்காளி அதை நம்ம சேர்த்துக்கணும். பாருங்கள் பச்சை வாசம் போகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. வதங்கிட்டே இருக்கும்போது நம்ம தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. கொஞ்சம் கரம் மசாலா 1 ஸ்பூனு, கொஞ்சமாக 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள், இது குழம்பு மிளகாய்த்தூள் தான் நான் சேர்த்துக்கிறேன். ஏற்கனவே நான் காஞ்ச மிளகாய் போட்டிருக்கேன், அதனால் சின்ன ஸ்பூனில் 1/3 ஸ்பூனு குழம்பு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. அதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டு வதக்கிக்கோங்க. இப்போ நம்ம இந்த கழுவி வச்சுருக்கேன் தண்ணி நம்ம ஊற்றுவோம். 1 நிமிஷம் ஆனதுக்கு இந்த தேங்காய் அரைச்சது நம்ம சேர்க்கலாம். முந்திரி, கசகசா, பாருங்கள் பன்னீர் போட்டு நம்ம நல்லா கொதி வந்துடுச்சு. 1-2 நிமிஷம் நல்லா கலர் விட்டுட்டு இறக்கிட வேண்டியதாங்க. பாருங்கள் சூப்பராக இருக்குது. நீங்கள் வீட்டில் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இது சப்பாத்திக்கு, பரோட்டாக்கு, தோசைக்கு எல்லாமே தொட்டின் சாப்பிட்றதுக்கு சூப்பராக இருக்கும். கொத்தமல்லி போட்டு இறக்கிட வேண்டியதாங்க. பாருங்கள் சூப்பராக பன்னீர் கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். டேங்க் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை அழுத்துங்க. இது போன்ற மற்றொரு ருசியான ரெசிபியை விரைவில் மீண்டும் பார்க்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.